සමූලික අසත්‍යයක් ඒකාබද්ධ විපක්ෂයේ චාලිකායක බුක් කරලා තිබුණේ නැහැ. අපේ ලංගම වෘත්තීය සමිතියත් ඔන්රිනේ எதிர்க்கட்சியினர் நாரஹேன் பிட்ட சாலிகா மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு தடை விதிப்பதாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை இலங்கை போக்குவரத்து சபை நிராகரித்துள்ளது. சாலிகா மைதானத்தின் உரிமம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு உள்ளமையினால் அதன் தலைவர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். மேதின கூட்டத்திற்காக சாலிகா மைதானத்தை முதலில் பதிவு செய்தது போக்குவரத்து சபையின் ஓர் ஊழியர் சங்கமே. பின்புதான் அது குறித்த ஊழியர் சங்கத்தின் பெயரில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி பதிவு செய்துள்ளது என தெரிய வந்தது. மேலும் கருத்து தெரிவித்த போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் சிறிவர்தன சாலிகா மைதானத்தின் அரசியல் கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறிய கூட்டங்கள் நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அத்தோடு கடந்த ஆட்சியின் போது சாலிகா மைதானம் பல அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதன் பின்னரே அரசியல் கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஒருபோதும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி சாலிகா மைதானத்தை தங்களுடைய பெயரில் பதிவு செய்யவில்லை என ரமல் சிறிவர்தன தெரிவித்தார். முதல் ரிஃபண்ட் கரண்ட் கரண்ட் ஹானி சந்தா.